இப்போ இலவச பொருட்களை இப்படியே தொடர்ந்து 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 கொடுத்துக்கிட்டே இருந்தா மக்கள் பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கார் இலவச உணவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகள் தொடரும். சரி, பொங்கல் வரப்போகுது தை மாதம். ஆமாம், பொங்கலுக்கு வந்து இலவச வேட்டி சேலை கொடுக்குறாங்கல்ல, ஒரு வேட்டி என்ன விலை போகும்? நாட்டினுடைய நலன் முக்கியம் அல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தணும், மக்களுடைய அறியாமை அறுவடை செய்யணும். நுகர்வோர் மத்தியில் விழிப்புணர்வு கிடையாது. நுகர்வோர் மத்தியில் விழிப்புணர்வு இருந்திருந்தால் ஏன் நாடு இந்த அளவுக்கு இருக்கு? இலவச மின்சாரத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்றாங்க? 6,500 கோடி. ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் மதிப்பிற்குரிய நல்லசாமி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? நலமாக இருக்கின்றேன் ஐயா. 5 மாநில தேர்தல் வந்துட்டு ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒவ்வொருத்தவங்களுமே இந்த இலவசத்தை வாரி வழங்குறாங்க. இப்போ வந்து மோடி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னும் இந்த இலவச உணவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகள் வந்து நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படிங்க ஐயா நீங்க பாக்குறீங்க? அதாவது அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை தேர்தல் நேரத்தில் போட்டி போட்டுக்கொண்டு அறிவிப்பது கூடிக்கொண்டே செல்கின்றது. யாருமே வண்ண தொலைக்காட்சி போட்டு கேட்கல, போராடல. மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஆடு மாடு கோழி பேருந்தில் நான் இலவசமாக பயணம் போகணும்னு எந்த பெண்மணி போராடலை. எந்த குடும்ப தலைவியும் எனக்கு மாதம் 1,000 ரூபா உரிமைத்தொகை கொடுக்கணும்னு கேட்கல. இதையெல்லாம் கொடுத்தாங்க. பொங்கலுக்கு யாராச்சும் வேட்டி கேட்டாங்களா இல்லை சேலை கேட்டாங்களா? இவங்களா வலிய முன் வந்து கொடுத்தாங்க. இதை ஆட்சி மாறினாலும் காட்சியில் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துவது என்பது குடிமக்களுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் அரசால் கட்சிகளால் விடுக்கும் சவாலே ஆகும். உழைப்புக்கு அடிக்கும் சாவுமணி. தென்னீர் அடுபுறுக்கையாயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கினியது இல். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நிகர் தேவாமிர்தமே கிடையாது. இது வள்ளுவருடைய பதிவு. இப்போ இலவச பொருட்களை இப்படியே தொடர்ந்து 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 கொடுத்துக்கிட்டே இருந்தா மக்கள் சோம்பேறிகளாவார்கள். மீனை கொடுக்கக்கூடாது, தூண்டிலை கொடுக்க வேண்டும். ஆனால் தூண்டிலை கொடுப்பதற்கு அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் தயாராக இல்லை. மீனை கொடுப்பதற்குத்தான் முன் வருகின்றார்கள். முந்திக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். இது கூடாது. இப்போ குரங்கு இருக்கு, அது வனவிலங்கு. வனத்தில் இயற்கையாக தானாக உணவு வந்து தேடிக்கும். அப்படிப்பட்ட வனவு விலங்குகளை மனிதர்களாகிய நாம் கெடுத்துட்டோம். இப்போ மலைப்பாதையில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அந்த குரங்குகளுக்கு தொடர்ந்து தீனியை போட்டு 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 வந்ததனுடைய விளைவு வெளிப்பாடு, அந்த குரங்குகள்லாம் இயற்கையாக வந்து பல தலைமுறையாக உணவு தேடுறதையே மறந்துடுது. மறந்துட்டு இன்றைக்கி மலைப்பாதையில் பயணிகள்கிட்ட இப்படி கையேந்து நிற்கிது. அதே மாதிரி தான் இன்றைக்கி குடிமக்களை அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் கையேந்திகளாக. அந்த குரங்குகளுக்கும் மலைப்பாதையில் கையேந்தி நிற்கக்கூடிய குரங்குகளுக்கும் இன்றைய குடிமக்களுக்கும் வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை. இது நாட்டினுடைய முன்னேற்ற பாதையில் குறுக்கிடும் தடைக்கல்லே ஆகும். இந்த கல் தகர்த்தெறியப்பட வேண்டும். பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கார் இலவச உணவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகள் தொடரும். இது வரவேற்கத்தக்கது தான். ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக உணவு கொடுக்கறது வரவேற்கத்தக்கது தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல, அவங்களுக்கு கொடுத்தா ஆகணும். சமூக பாதுகாப்புன்னு கொடுத்துட்டா இதெல்லாம் தேவையா? இத்தனை இலவசங்கள் தேவையா? எந்த ஒரு குடிமகனும் இந்திய திருநாட்டில் இறுதி காலத்தில் முதுமையில் உண்ண உணவில்லாமல் உடுக்க உடையில்லாமல் இருக்க இடமில்லாமல் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் அனாதையாக இறந்துவிட மாட்டார்கள்.
அரசாங்கம் அந்த நிலைக்கு கொண்டு செல்லாது அப்படின்னு ஒரு சமூக பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்துருந்தா எதுக்கு இத்தனை இலவசங்கள்? இதெல்லாம் தேவையா? தேவையே இல்லை. இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு பிரதமர், 5 ஆண்டுகள் இலவச உணவு திட்டம் தொடரும்னு. ரைட், வரவேற்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பங்கீட்டு கடைகளில் விலையில்லா அரிசி போடுறாங்கல்ல, போடுறாங்கல்ல, அடக்க விலை என்ன ஆகுது அரசுக்கு? ஒரு கிலோவுக்கு 34 ரூபா ஆகுது. ஒரு கிலோவுக்கு 34 ரூபா அடக்க விலை ஆகுது. அதே அரிசியை நீங்கள் பங்கீட்டு கடைகளில் வாங்கி வெளிக்கொண்டு வைத்து என்ன விலைக்கு போகுது? 5 ரூபாய்க்கு போகுது. 5 ரூபாய்க்கு போகுது. 29 ரூபா எங்கே போகுது? ஊழலா, லஞ்சமா, முறைகேடா, ஒழுங்கீனமா திட்டமிட்டு சமுதாயத்தில் விதைக்கப்படுகின்றது. ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது அந்த திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். இதுதான் ஒரு திட்டத்தினுடைய இலக்கு, இலக்கணம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். சரி, பொங்கல் வரப்போகுது தை மாதம். ஆமாம், பொங்கலுக்கு வந்து இலவச வேட்டி சேலை கொடுக்குறாங்கல்ல, ஒரு வேட்டி என்ன விலை போகும்? இலவச வேட்டி என்ன விலை போகும்? வாங்கி விற்ற என்ன விலைக்கு போகும்? 50 ரூபாய்க்கு போகும் அதிகபட்சம். இந்த மருத்துவமனையில் புண்ணுக்கு கட்டுவாங்கள்ல துணி, அந்த துணிக்கு அந்த வேட்டிக்கு வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஆணுக்கு இன்றைக்கி வந்து எவ்வளவு கூலி, தினக்கூலி? 500 ரூபாயிலிருந்து 600 வரல கிராமங்களில் சர்வசாதாரணமாக ஒரு ஆணு கிடைக்கிது. அந்த நபர் 500 ரூபா 600 ரூபா கூலியை இழந்துட்டு இங்கே போய் இலவச வேட்டிக்காக ஒரு நாள் வேலையை கெடுத்து வரிசையில் நின்று வாங்கிட்டு வராங்க. கூட்டி கழிச்சு பாருங்க, மக்களுக்கு தான் நஷ்டம். இதைத்தான் சொன்னார் வள்ளுவர், நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு திட்டம் தீட்டும் போது திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். இலவச அரிசி கொடுக்கறத வரவேற்கிற, அதே இலவச அரிசிக்கு அரசுக்கு 34 ரூபா அடக்க விலையாகுது. அதை வாங்கி வெளியே விற்கும்போது 34 ரூபாய்க்கு விற்கணும், குறைஞ்சது 30 ரூபாய்க்கு அது விற்கணும். அந்த நிலைமை இருந்ததுன்னா அதுக்கு பேர் நல்லாட்சின்னு பேர். அதான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு, குடிதழியே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு, குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். இந்த மாதிரி 34 ரூபா அரசுக்கு அடக்க விலையாகுது, அதே அரிசியை வாங்கி வெளியே விற்றா 5 ரூபாய்க்கு போகுதுன்னா இது ஒட்டுமொத்த உலகம் பின்னாடி அணிவகுத்து நிற்குமா? ஒட்டுமொத்த உலகம் காரி துப்பு. நியாய விலை கடைகளை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்பொழுதுமே தரமற்ற பொருட்கள் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படிங்க ஐயா நீங்கள் பார்க்குறீங்க? பேரில் தான் நியாயம் இருக்குது, நாங்கள் நடக்கிறது ஒரு அநியாயம். எதுக்காக பங்கீட்டு கடைகள்? பங்கீட்டு கடைகள் எப்போ அறிமுகப்படுத்தணும்? போர், போர் வந்துடுதுன்னா உணவு எல்லா இடங்களுக்கும் போகாது, இடையில் நின்று தடபற்று. அப்போ வந்து பங்கீட்டு கடைகளை வச்சாங்க. பஞ்சம், பெரும் பஞ்சம், அனைத்து மக்களுக்கும் உணவு போயாகணுங்கிறக்காக பஞ்சகாலங்களில் பங்கீட்டு கடைகளை வச்சாங்க. இப்போ போரும் கிடையாது பஞ்சமும் கிடையாது, ஆனால் 365 நாள் பங்கீட்டு கடைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு திட்டமிட்ட சதி, உள்நோக்கம் கொண்டது. ராஜகோபால் ஆச்சாரியார் வந்து முதலமைச்சராக இருந்தபோது இந்த பங்கீட்டு கடைகளெல்லாம் ஒழிச்சார்ல, ஒழிச்சார்ல. அப்போ நல்லா தான் இருந்தது, ஏன் மீண்டும் ஊழலல் லஞ்சத்தை முறைகேட ஒழுங்கினத்தை விதைக்கிறீங்க? இதில் வாக்கு இருக்குது, வாக்கு வங்கி. நாட்டினுடைய நலன் முக்கியம் அல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தணும், மக்களுடைய அறியாமை அறுவடை செய்யணும், அதனே வாக்காக மாற்றணும், ஆட்சியில் அமரணும், அரிதாரம் பூசணும், அகப்பட்டதை சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பம் வரணும். யார் இலவச திட்டங்களை அறிவிச்சாங்களோ அவங்களுடைய நோக்கம் நிறைவேறியது. பயனாளிகளுடைய நோக்கம் வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி எல்லாம் வீழ்ந்தல போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன? தேவையற்ற இலவசங்களை நாடாளுமன்றம் தடுத்து நிறுத்திட வேண்டும், தக்க சட்டம் இயற்றிட வேண்டும். இல்லாமல் போனால் இலங்கைக்கு வந்த ஒரு பொருளாதார நெருக்கடியை விட மோசமான நெருக்கடி இந்திய திருநாட்டுக்கும் கட்டாயம் வரும். இலங்கை வந்து சின்ன நாடு, 2.5 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு நெருக்கடி பஞ்சம்னு வரும்போது
இந்தியா போன்ற நாடுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக அவங்க வரலாம். நிறைய வந்தாங்கல்ல, வந்தாங்கல்ல. அதே மாதிரி இந்திய நாட்டுக்கு ஒரு நெருக்கடி வந்தால், 142 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் எந்த நாட்டுக்கு போக முடியும், எந்த நாடு இடம் கொடுக்கும், அப்படியே இடம் கொடுத்தாலும் அந்த நாடு தாக்குப்பிடிக்க முடியுமா, இதையெல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டாமா, ஒரு தொலைநோக்கு பார்வையில்? அதான் நாங்கள் கேட்குறோம் ஐயா. அரிசி மண்டிகளில் நாம் அரிசி வாங்கியிருப்போம், அங்கே வந்துட்டு சரியான முறையில் அரிசியோட தரம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஞாழவள கடைகளில் வாங்கும்போது அந்த அரிசி வந்து ஒரு சில இடங்களில் பூச்சி அரிச்சிருக்கும், ஒரு சில நேரங்களில் அந்த அரிசி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரியான அரிசியெல்லாம் எங்கேருந்து வருது, ஏன் வந்துட்டு மற்ற மண்டிகளில் கிடைக்கிற மாதிரி ஏன் தமிழ்நாடு அரசால் இது கொடுக்க முடியலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இப்போ வந்து பங்கீட்டு கடைகளில் வந்து விற்கிறாங்கல்ல அரிசி, அந்த அரிசியை வாங்குறாங்க, வாங்கி மீண்டும் அவங்க 5 ரூபாய்க்கு அதை வாங்கி அதை 34 ரூபாய்க்கு அரசாங்கத்தை கொடுக்குறாங்க. வாங்கி 34 ரூபா மறுபடியும் அந்த அரிசி வந்து மக்களுக்கே வருது, மக்கள்கிட்டருந்து இடைத்தரகர்கள் வாங்கி அரசுக்கு 34 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது சுழற்சி. இதில் வந்து ஆட்சியாளர்களும் இடைத்தரகர்களும் அதிகாரிகளும் பெரிய அளவில். அப்போ இதுதான் உண்மைக்கு, இதுதான் உண்மைனால அந்த கெட்டு போன அரிசி அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது, நுகர்வுக்கு போகிறதே கிடையாது. தேங்காய் பருப்பு கொள்முதல் இது நடக்குது நிச்சயமா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நுகர்வோர் விழிப்புணர்வுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இங்கே வாங்கக்கூடியவங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நுகர்வோர் மத்தியில் விழிப்புணர்வு கிடையாது. நுகர்வோர் மத்தியில் விழிப்புணர்வு இருந்திருந்தால் ஏன் நாடு இந்த அளவுக்கு இருக்கு? சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு, விழிப்புணர்வு கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு எவ்வளோ வருமானம் வருது? 50,000 கோடி. நடப்பாண்டில் 50,000 கோடி அரசுக்கு வருவாய் வரும் என்பது இலக்கு. பொங்கலுக்கு இலக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க, தீபாவளிக்கு புத்தாண்டுக்கு இலக்கு நிர்ணயம் பண்ணி அவங்க வந்து விற்பனையை வந்து கூட்டுறாங்க. மாவட்ட ஆட்சியினுடைய இலக்கே அந்த 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 இலக்கு எட்டுறது தான் அவருடைய இலக்கே. போன ஆண்டு இலக்கே இந்த ஆண்டு நாங்கள் எட்டணுங்கிறது தான் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பணி. சரி, அந்த 50,000 கோடி வருவாய் வச்சுத்தானே நலத்திட்டங்கள் நடத்துவதாக அரசாங்கம் சொல்லிக்கிறாங்க, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா பெருமையாக பேசிக்கிறாங்க. அந்த 50,000 கோடி வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் மது தயாரிப்புக்கு மூலப்பொருள் எது? மொலாசஸ். மொலாசஸ் எதுலேருந்து கிடைக்குது? கரும்புலேருந்து கிடைக்குது. கரும்பு யார் பயிரிடுறா? விவசாயிகள் பயிரிடுறாங்க. பயிரிட்ட கரும்பு எங்கே கொடுக்குறாங்க? சர்க்கரை ஆலை கொடுக்குறாங்க. சர்க்கரை ஆலை எப்படி விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க? எந்த அடிப்படையில்? கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 1966 படி பெறக்கூடிய கரும்பிலிருந்து சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டுத்தான் ஒவ்வொரு ஆலைகளும் வந்து அந்த விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க. இது சர்க்கரைக்கே கொடுக்குறாங்க. உபபொருள் என்னென்ன கிடைக்குது? மொலாசஸ், பகாஸ், பிரஸ்மட்டு. பகாஸுங்கிறது சக்கை. இந்த 3 உபப்பொருட்கள். இந்த உபப்பொருளுக்கு உண்டான விலையை விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்களா? இல்லை. விவசாயிகளுக்கு இதையே கொடுக்கணும், அப்போ தான் இவங்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி கூடும் அப்படின்னு சொல்லி பர்காவா கமிஷன், அரசால் நியமிக்கப்பட்ட கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணிச்சல்ல. பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சே, ஆட்சி மாறிச்சே, காட்சியில் மாற்றம் இல்லையே. அதாவது 50,000 கோடி வருவாய்க்கு உண்டான மூலப்பொருளை விவசாயிகள் இலவசமாக கொடுக்குறாங்க இல்லையா? இலவச மின்சாரத்துக்கு தனி பட்ஜெட்னு போடுறாங்கல்ல, அதில் ஒதுக்கீடு எவ்வளவு நிவாரணம்? இலவச மின்சாரத்துக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணுறாங்க? 6,500 கோடி. இந்த 6,500 கோடி எல்லாருக்கும் தெரியுது, விவசாயிகள் இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. நாங்கள்லாம் கூடுதலாக வீடுகளுக்கு கட்டுறோம், தொழிற்சாலைகளுக்கு கட்டுறோம், கடைகளுக்கு கட்டுறோம் அப்படின்னு ஆதங்கப்படுறாங்கல்ல. 6,500 கோடி அளவுக்கு இவங்க அனுபவிக்கிறாங்கப்பா அப்படின்னு எங்களை பார்த்து ஆதங்கப்படுறாங்கல்ல. சரி, நியாயந்தான். அந்த ஆதங்க நியாயந்தான். உங்கள் தலையில் தான் வெடியுது, நீங்கள் தான் கூடுதலாக மின்கட்டணம் செலுத்துறீங்க, நியாயந்தான். இந்த 50,000 கோடி வருமானத்துக்கு உண்டான மூலப்பொருளை பாவி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கானே, இன்னைக்கும் கொடுக்குறானே, நேற்றைக்கும் கொடுக்குறதானே. இதை பற்றி யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வாய் திறந்துருப்பாங்களா? இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, இத்தனைக்கெல்லாம் வாய் திறந்து விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, இதை பற்றி சொல்லியிருப்பாங்களா? என்ன வாயில் என்ன கொழுக்கட்டை இருக்குதா இல்லை கொட்டாப்படி இருக்குதா? ஆக மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறது தான் அரசியல்.
அது குறிப்பாக விவசாயிகளை மொட்டையடிக்கிறது அரசியல். கண்டிப்பா ஐயா, இன்னைக்கு நியாய விலை கடைகளில் நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து மக்களுக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்றத உடைச்சி ரொம்ப தெளிவாக மக்கள் மத்தியில் சொன்னீங்க. நாம மேலும் ஒரு காணொலியில் இதை பற்றி நிறைய பேசலாம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி.